Hi friends, welcome to Kak Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா இட்லி தோசை இதுக்கெல்லாம் ஒரு சைடிஷா ஒரு குருமா பார்க்க போறோம்ங்க தக்காளி குருமா. அந்த குருமா வந்து நம்ம ரோட் சைடு ஹோட்டல் எல்லா பக்கம் சாப்பிட்டுப்போம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சிம்பிளா செஞ்சிரலாம் ஈஸியானதுங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த குருமா செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாயை ஏத்திக்கலாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் கடாயில எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமா கடுகு கடுகு பொரியிட்டுங்க. கடுகு நல்லா பொரியுதுங்க. பொரியும் போது நம்ம ஒரு பீஸ் வந்து பட்டை கொஞ்சம் கல்பாசி ரெண்டு மூணு கிராம்பு இது போட்டுட்டு கொஞ்சம் லைட்டா பொரியிட்டுங்க. கொஞ்சவனே பெரிய வெங்காயத்தை ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதையும் ஒரு தடவை வதக்கிக்கலாம். அடுத்தது ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. நல்லா பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் பல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஈஸியாக வதங்கிடும். இதுக்கு அதிக தக்காளி தேவையில்லைங்க. இந்த தக்காளி விலை அதிகமாக இருக்கிற சீசனில் நம்ம இந்த குருமாவை அடிக்கடி செஞ்சுக்கலாம். ரெண்டு தக்காளி இருந்தால் போதும், நம்ம நிறைய குருமா இதில் செஞ்சிடலாங்க. தக்காளி நல்லா வதங்கிட்டுங்க. இப்போது வதங்கும் போதே நம்ம ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்து ஒரே ஒரு தடவை இப்படி கலக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம இதைய தக்காளியுடைய பச்சை வாடையெல்லாம் போகிற அளவுக்கு வேக வச்சிடலாங்க. ஒரு லிட்டு போட்டு மூடி வேக வச்சிடலாம். அது வெந்துட்டுருக்கிறதுக்குள்ளே நம்ம மசாலா ஐட்டத்தை எல்லாம் அரைச்சிக்கலாம். இப்போது இது வெந்துட்டுருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நாலு காஞ்ச மிளகாய் ஒரு துண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் சோம்பு இஞ்சி வந்து இந்த சைஸ் போட்டுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் ஒரு நாலு பல் போட்டுக்கோங்க. நான் சின்னதாக இருக்கிறதுனால இது போட்டிருக்கேன். அடுத்து ஒரு கால்வாசி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு கால் மூடிக்கு கொஞ்சம் அதிகமாக. அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை. இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போது நம்ம லிட் எடுத்துட்டு பார்க்கலாங்க. தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. தக்காளி வெங்காயம் எல்லாமே வெந்துருச்சு. நம்ம ஒரு தடவை இப்படி கரண்டியால் லைட்டாக மேஷ் பண்ணிக்கலாங்க. இப்படி மசிச்சு விட்டுட்டு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாங்க. எல்லாமே இதில் பச்சையாக சேர்த்து நம்ம அரைச்சிருக்கிறோங்க. எந்த மசால் பொடியும் சேர்த்துல. இப்போ இது கலவா தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால நல்லா கெட்டியாக இருக்கும். அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம்.
இருக்கும். தண்ணி ஊத்தினதுக்கு அப்புறம் நம்ம இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் கல்லுப்பு தான் சேர்த்துக்கிறேன். கல்லுப்பே சேர்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. உப்பு குருமா கொதி வரட்டுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம குருமா நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க நம்ம தக்காளி குருமா. டேஸ்டியான தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம சுவையான தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.